வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்துட்டு ஒரு பவர் பேங்க் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அந்த பவர் பேங்க் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங்கே நல்லா பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பேக்கிங்கும். உள்ளே வந்து டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஐபால் இதோட விலையை நான் சொல்கிறேன். நான் ரொம்பவே வந்துட்டு கம்மி ப்ரைஸ் தான், ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் வந்துட்டு இந்த பவர் பேங்க் வந்து நான் பை பண்ணேன். நான் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இது வந்து 10,000 mAh பேட்ரி, இது லித்தியம் அயன் பேட்ரி, 5 வோல்ட் வந்துட்டு 2.1 ஆம்ஸ் வந்துட்டு ரெண்டு போர்ட் இருக்குது. ஒரு போர்ட்டில் வந்து 2.1 ஆம்ஸ், ஒரு போர்ட்டில் வந்து 2.4 ஆம்ஸ் வருது. ஸோ இப்போ பவர் பேங்கை நம்ம பார்த்துடலாம். ரொம்பவே வந்துட்டு ஆவலோடு இருக்கேன் நான் இந்த பவர் பேங்கை வந்து பார்க்குறதுக்காக. ஸோ இது நம்ம சொல்ல போனால் இது அல்ட்ரா ஸ்லிம்னு சொல்லலாம். பட் ஆனால் அல்ட்ரா ஸ்லிம்னால் அந்தளவுக்குலாம் ஒரு பக்காவான ஸ்லிம்லாம் கிடையாது, நான் நார்மலான ஸ்லிம் தான். ஆனால் அந்தளவுக்கு வந்து பேக்கெட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. விலை 599. இதோடய லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் லித்தியம் ஐ பேட்டரியில் இருக்கிற மாதிரி நல்லா ஓரளவுக்கு வெயிட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, டைப் சியும் இருக்குது. ரெண்டு யூஎஸ்பியை வந்துட்டு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. இது பவர் இண்டிகேட்டர், 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 லைட்டில் வந்துட்டு சார்ஜ் குறையிறதும் எறையிறதும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா தெரியும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரே டைமில் ரெண்டு மொபைல் வந்து சார்ஜ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சார்ஜரை வந்துட்டு பவர் பேங்க்குக்கு இன்செர்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் சார்ஜ் போடலாம். ஆனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. இதில் ஹை வோல்டேஜ் ஏதாவது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடு. உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் ஃபுல்லான அடுத்த நிமிஷமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இது பாருங்கள், திக்னஸ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அந்த இதுதான் இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, அதாவது நம்ம நைட்டு சார்ஜ் போட்டு படுத்துருவோம். நைட்டு சார்ஜ் போட்டு படுத்தோடனே பார்த்திங்கன்னா விடிய விடிய ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் அப்படி கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். நிறைய மொபைலில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பவர் பேங்கை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோனே சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவலிங் அப்போ வந்துட்டு சின்னதாக பேக்கெட்டில் வச்சே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்.